சித்த மருத்துவ குறிப்பு 36. தினசரி சிறு துண்டு பைனாப்பிளை தேனில் ஊற வைத்து அந்த தேனை 2 வாரம் சாப்பிட்டால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். தினசரி சிறு துண்டு பைனாப்பிளை தேனில் ஊற வைத்து அந்த தேனை 2 வாரம் சாப்பிட்டால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். சித்த மருத்துவ குறிப்பு 37. பலமான விருந்து காரணமாக ஜீரண கோளாறா, புதினா, தேன், எலுமிச்சைச்சாறு இவற்றை ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டால் போதும், கல்லும் கரைந்துவிடும். பலமான விருந்து காரணமாக ஜீரண கோளாறா, புதினா, தேன், எலுமிச்சைச்சாறு இவற்றில் ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டால் போதும், கல்லும் கரைந்துவிடும். சித்த மருத்துவ குறிப்பு 38. கேன்சர் செல்களை தகர்க்கும் சக்தி திராட்சையின் தோலில் இருக்கிறது. திராட்சை கொட்டைகளிலிருந்து புறப்படும் மருந்து பொருட்கள் வைரஸ் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் தூண்டுகின்றன. மருந்தே வேண்டாம். கேன்சர் செல்களை தகர்க்கும் சக்தி திராட்சையின் தோலில் இருக்கிறது. திராட்சை கொட்டைகளிலிருந்து புறப்படும் மருந்து பொருட்கள் வைரஸ் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் தூண்டுகின்றன. மருந்தே வேண்டாம். சித்த மருத்துவ குறிப்பு 39. இயற்கை சூழலால் இடங்களுக்கு செல்ல நேர்ந்தால் கொஞ்ச நேரம் ஆழமாக மூச்சு விடுங்கள். நுரையீரலுக்கு அது மிகவும் பயனளிக்கும். இயற்கை சூழலால் இடங்களுக்கு செல்ல நேர்ந்தால் கொஞ்ச நேரம் ஆழமாக மூச்சு விடுங்கள். நுரையீரலுக்கு அது மிகவும் பயனளிக்கும். சித்த மருத்துவ குறிப்பு 40. எந்தவித நோய் தாக்கியிருந்தாலும் முதலில் செய்ய வேண்டியது கவலையை தூக்கி எறிவதுதான். அதுதான் முதல் உதவிக்கு முந்தைய சிகிச்சை. எந்தவித நோய் தாக்கியிருந்தாலும் முதலில் செய்ய வேண்டியது கவலையை தூக்கி எறிவதுதான். அதுதான் முதலுதவிக்கு முந்தைய சிகிச்சை. தங்களின் நேரத்திற்கு நன்றி.